the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் இறக்கும் நிலையில் பாஜக மிகவும் வருத்தப்படுகிறது என்றும், நீட் என்பது சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தேர்வாக உள்ள நிலையில் அரசியல் காரணங்களுக்காக திமுக நீட் தேர்வை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். கோவையில் நேற்று பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் இணைந்த நிகழ்வில் பங்கேற்ற அவர், கோவையில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு மக்கள் சேவைகள் நடைபெற்றதாகவும், கோவை மாநகர காவல்துறை திமுகவின் கூலிப்படையாக இருந்து மோடியின் பிறந்தநாள் போஸ்டரை கிழித்ததற்கு பாஜகவின் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் என்றும் அவர் கூறினார். நம்முடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் செந்தில்வேல் அவர்கள், முக்கியமான தலைவர்கள் அனைவரும் கூட இங்கே இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்விலே பல பெறப்பட்ட கட்சியிலிருந்து இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே தேசிய நீரோட்டத்திலே தன்னை நண்பர்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதியிலே மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் ஷாஜஹான் அவர்கள் இன்று தேசிய நீரோட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்திருக்கின்றார். அதேபோல் திருப்பூர் மாநகரத்திலே மக்கள் பணி செய்யக்கூடிய குளோபல் பூபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியினுடைய தொண்டரணியினுடைய இணை பொறுப்பாளராக இருக்கின்றார். அவரும் இன்று இணைத்திருக்கின்றார். அமமுகவினுடைய மைனாரிட்டி பிரிவிலிருந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்களும் கூட இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்திருக்கின்றார்கள். இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அனைவரையும் கூட நாங்கள் வருகின்ற வரவேற்கின்றோம். கோவை பொறுத்தவரை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 71வது பிறந்தநாள் விழா தமிழகம் எங்கும் கூட சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கோவை மாநகரிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் அனைவரும் கூட மிகப்பெரிய அளவிலே இந்த சேவை நாட்களாக அனைவரும் கூட சேவை பணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது மக்களுக்கு கொடுக்கின்ற உணவாக இருக்கலாம், நம்முடைய பாரத பிரதமருடைய திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதாக இருக்கலாம். நாங்களும் கூட தலைவர்கள் இங்கே வருவதற்கு முன்பு நமோ மோடி குவிஸ், அதிலே நம்முடைய கோயம்புத்தூரை சேர்ந்த 18 கல்லூரிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதனுடைய இறுதி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இங்கே வருகின்றோம். ஆனால் சில கசப்பான சம்பவங்களும் கூட இங்கே நடந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கோவை மாநகர காவல்துறை அவர்கள் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய போஸ்டர்களையும் வேறு வேறு இடத்தில் நம்முடைய கொடிக்கம்பங்களையும் வேறு ஒரு இடத்தில் அகற்றியிருக்கின்றார்கள். போஸ்டர்களை சேதப்படுத்தியிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மாவட்ட தலைவர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூட காவல்துறையிடம் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றோம். கோவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கக்கூடாது, காவல்துறை அவர்களுடைய கூலிப்படைகளாக இருக்கின்றார்கள், அவர்களை வைத்து ஏவ முடியும் என்று தப்பு கணக்கை போடக்கூடாதவர்கள். அமைதியான முறையிலே பாரதிய ஜனதா கட்சி இங்கே எங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக காவல்துறை அவர்களும் கூட நியூட்ரலாக நடுநிலைமையாக அவர்களுடைய முடிவுகளை எடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நிச்சயமாக இந்த போஸ்டரை கிழித்ததற்கும் கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தியதற்கும் கோவை மாநகரத்தில் பல இடத்துல எங்களுடைய கோவை மாநகர பாஜக அவர்கள் குரல் கொடுப்பார்கள். கமிஷனரை கூட பார்த்து பேசியிருக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு கோயம்புத்தூர் மாநகர போலீஸ் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். இதை தவிர மாநில அளவிலே உங்களுக்கு நண்பர்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். செப்டம்பர் 17-18 மிகவும் விமரிசையாக எல்லா இடத்திலும் கூட நரேந்திர மோடிஜி அவர்களை பற்றி கருத்தரங்குகள், இந்த சேவை வாரமாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை பற்றி முக்கியமான விஷயங்கள், சேவையாக ஒரு ஒரு அணிவு பிரிவும் கூட மாநிலம் முழுவதுமே பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் துயரத்தில் இருக்கின்றோம். எந்த ஒரு மாணவ செல்வனும் கூட தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது சமுதாயத்திலே இது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை விதைக்கிறது. நாமும் கூட ஒரு மாணவ செல்வங்கள் ஒரு பரீட்சைக்காக பரீட்சை பயத்திலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கின்ற வருத்தம் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பலமுறை இந்த மாணவர்களுக்காக பரீட்சைக்கு செல்வதற்கு முன்பு பல கலந்துரையாடலை நிறுத்தியிருக்கின்றார்கள். டெல்லியிலே வேறு வேறு இடத்துல குறிப்பாக இந்த நீட்டை பொறுத்தவரை பலமுறை நாங்கள் பேசியிருக்கின்றோம். நீட் எப்போதும் கூட எதிரானது கிடையாது. 2020 யாரும் கூட தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அற்புதமான முறையிலே நீட் எக்ஸாமை எடுத்து தமிழக அளவிலே டாப் 10, டாப் 50, டாப் 100 போன்ற பல இடத்திலே மார்க் வாங்கியிருக்கிறாங்க, ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக 57% மாணவர்கள் நீட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய துணைத் தலைவர் ப்ரொஃபஸர் கனகசபாபதி அவர்கள் பல கட்டுரைகளை இது சம்பந்தமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் ஹிந்துவில், தினமணியில், ஆன்லைனில், எல்லா இடத்துலையுமே, ஸ்வராஜ்யா மேகசினில் பல கோணங்களில் இவருடைய கட்டுரை ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். சமுதாய அடிப்படையில் இந்த வேறு வேறு குரூப், அதாவது நம்முடைய ஓபிசி பிரிவினர்கள், எஸ்சிஎஸ்டி நண்பர்கள், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எல்லாருக்கும் கூட நீட்டு மூலமாக எவ்வளோ சீட் வாங்கியிருக்காங்கன்னு எந்த விதத்தில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணால் கூட
நீட் என்பது சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு பரீட்சையாகத்தான் இருக்கிறது. அதே போல் முடிச்சிடறேன், என்ன பதிலே முடிக்கலீங்கன்னா, அதே போல் கோயம்புத்தூரில் நாங்கள் கூட பார்த்தோம், நம்முடைய மலைவாழ் மக்கள் முதல் முறையாக போன வருடம் நீட் மூலமாக அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு சென்றதையும் கூட நாங்கள் பார்த்துருக்கின்றோம். கோயம்புத்தூர் மாநகரத்திலே போயிருக்கிறாங்க அவங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட அவர்களுக்கு கடந்த முறை கௌரவம் செய்தது. இதை அரசியலாக்கி இதன் மூலமாக ஒரு வன்மத்தை விதைத்து அரசியல் காரணங்களுக்காக இந்த மார்ச் மாதத்திலிருந்து குறிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாக அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். 2020 யாரும் தற்கொலை செய்யவில்லை, 2019 யாரும் தற்கொலை செய்யவில்லை. இதே நீட் பரீட்சை எடுத்துவிட்டு 57% மக்கள் பாஸ் செய்திருக்கின்றார்கள். இப்போது இந்த 2021 நீட் பரீட்சையின் போது எதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டுமென்றால், இவர்கள் பேசிய பேச்சை மட்டும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்காக இங்கே நான் நினைவு கூறுகின்றேன். நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம்னா நீட் வராது, நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம்னா முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் நீட் எடுத்துருவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்தோடனே நீட் எடுத்துருவோம், மாணவர்கள் நிச்சயமாக நீட் எக்ஸாம் நடக்காது, யாரும் கூட படிக்காதீங்க, 5 வருடமாக நீட்டுக்கெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு நீட்டில் கஷ்டப்பட்டீங்களோ உங்களுக்காக தனி எக்ஸாம் நடத்துகிறோம். இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல தலைவர்கள், எம்பிக்களாக இருப்பவர்கள், இப்போது எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள், முதலமைச்சராக இருப்பவர்கள் பேசிய பேச்சை உங்களுக்கு தொகுத்து சொல்கின்றேன். அதற்கப்புறம் ஆட்சி அமைச்ச பின்பு அவர்களுடைய அமைச்சர்கள் நீட்டு வராது, முதல் மாதம் 2வது மாதம் நீட்டு வராமல் இருக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம், 3வது மாதம் நீட்டு வருகிறது. இதையெல்லாம் நீங்களே ஒரு பத்திரிகையாளராக அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு பொறுப்பான அரசு பேசுகின்ற பேச்சா இது? ஒரு பொறுப்பான முக்கியமான ஒரு கட்சி பேசுகின்ற பேச்சா? அதனால் இப்போதும் கூட எதற்காக பொய்யை பேசி கொண்டிருக்கின்றீர்கள்? உண்மையை வச்சு பேசுங்க. 2020 நடந்த நீட் எக்ஸாம் வச்சு பேசுங்க, இந்த வருடம் நடந்த நீட் எக்ஸாம் வச்சு பேசுங்க. எந்த விதத்தில் இது தமிழக மக்களுக்கு, தமிழகத்தினுடைய சமூக நலனுக்கு எதிரான பரீட்சை என்று சொல்லுங்கள். தமிழ்நாடு, கோட்டா, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்வு முறைவேடுகள் என்பது எல்லா இடத்துலையுமே ஒரு மனிதன் செய்கின்றான், அதை அரசும் கண்டுபிடிக்கிறது. இது மட்டும் கிடையாது, ஐஐடி எக்ஸாமில் முறைகேடு நடக்குது, ஐஏஎம்ல நடக்குது, சாதாரண 12th எக்ஸாமில் முறைகேடு நடக்குது, 10th நடக்குது, 6th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் நடக்குது. இதை வந்து சமுதாயமாக நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர்களாக, சமுதாயமாக, மாணவர்களாக, தந்தை தாயராக, பெற்றோர்களாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இங்கங்கே ஆள் மாறாட்டம், குறிப்பாக இந்த ஆல் இந்தியா என்ட்ரன்ஸில், பிளஸ் டூ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஆள் மாறாட்டம் நடந்து பிடிக்கின்றார்கள். இது மட்டும் இல்லை, பிரைவேட் காலேஜ் என்ட்ரன்ஸும் நடக்குது. இது நிச்சயமாக சமுதாயமே தனக்கு வந்து ஒரு கண்ணாடி வைத்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக இது நடக்கிறது என்று. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கின்றோம். எல்லா மாவட்டத்தில் கூட அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல் நம்ம கூட்டணி வந்து சுமூகமாக நன்றாக போய்கொண்டிருக்கிறது. 22ஆம் தேதி கடைசி நாளாக இருக்கிறது நம்முடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு. எங்களுடைய ஒரே நோக்கம் இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் உணர்ந்து தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. 22ஆம் தேதிக்குள்ளே வேட்புமனு இரண்டு கட்சிகளுமே நாங்கள் அங்கங்கே பதிவு செய்து நிச்சயமாக நல்ல வெற்றிகளை இந்த கூட்டணிக்கு எங்களுடைய வேட்பாளர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள். இல்லை, அதில் வந்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் கூட்டு இந்த மீட்டிங்கில் பாரதிய ஜனதா கட்சியும் நாங்களும் சென்று பங்கேற்று எங்களுடைய கருத்துக்களை சொல்லும். அதே போல் 9 மாவட்டம் தான், எதற்காக 2 இதில் நடத்துகிறீங்க? நியாயமான கேள்வி தான், ஒரே இதில் நடத்துங்க. இதென்ன முழு தமிழ்நாடுமே நாம் வந்து 2019, 2021 முழு தமிழ்நாடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடத்தணும். அப்படி இருக்கும்பொழுது நியாயமான கேள்விகள் தான். அதனால் நிச்சயமாக இது கோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கும் போது சப்ஜுடிஸ் மேட்டராக இருக்கும்பொழுது நாம் கருத்து கூறுவது சரியாக இருக்காது. ஆனால் சொல்லுகின்ற காரணங்கள் எதுவுமே தவறான காரணங்களாக நாங்கள் பார்க்கவில்லை. எங்களுடைய இதற்கு முன்னால் இருந்த பெட்ரோலியம் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒரு மாநிலம் என்பது ஒரு காலகட்டத்திலே அதனுடைய பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும், அது மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சராக சொல்லியிருக்கின்றார். நாங்களும் கூட கட்சியாக பலமுறை சொல்லியிருக்கின்றோம். ஏன், திராவிட முன்னேற்ற கழக கட்சி எதிர்கட்சியாக இருந்தபொழுது அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது ஆளும் கட்சியாக வந்த பின்பு அவர்கள் சொன்ன காரணத்தை பாருங்கள். எதற்காக ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு போகல? கொழுந்தியாவுடைய பொண்ணுக்கு வளகாப்பு, என்னுடைய கொழுந்தியாவுடைய பொண்ணுக்கு வளகாப்பு, அதனால் நான் போகல. இந்த மாதிரி பதில்கள், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குற பதில். அப்புறம் ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசல் வர்றதை வன்மையாக எதிர்க்கிறோம். அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் தான் வரவேற்றீங்க. அதனால் இதிலே மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை நிலைப்பாடு மிக தெளிவாக தெரிகிறது. இப்போதும் கூட தமிழக அரசுக்கு புதுமையான முறையிலே
அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வழிகள் இருக்கிறது. அதனால் உண்மையாலும் மக்களுக்கு பெட்ரோல் டீசல்லிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டுமென்றால் இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்னே இருந்து நம்முடைய அப்போது இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பேசுகின்ற பேச்சை தான் இந்த அரசு வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் மீது, கரூனுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது, இப்போது வீரமணி அவர்கள் மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தனிப்பட்ட கருத்து இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுகிறதான் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இங்கே இருக்குது, இந்த கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி இருக்குது. அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களும் கூட ஒரு ரைடு நடந்த உடனே சில பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அவர் குற்றம், இதை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு போடுவதை விட நம்முடைய டிவிஏசிக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவங்க அந்த சார்ஜ்ஷீட்டை ஃபைல் பண்ணட்டும், அதில் எல்லா காரணங்களையும் கொடுக்கட்டும், நாங்கள் சொல்கிற எந்த ஒரு பதிலும் கூட நம்முடைய விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவர்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுவது போல் எங்கள் பதில் இருக்காது. அதனால் நிச்சயமாக ரைடு நடந்திருந்தாலும் கூட அதை நேர்மையான முறையில் விசாரணை இருக்கும், அவர்கள் நிரபராதியாக வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே சமயத்தில் காழ்ப்புணர்ச்சிக்காக மாதம் மாதம் ஒரு தலைவரை பிடிச்சி ரைடு பண்ணுறதை கூட நாங்கள் கண்டிக்கின்றோம். நன்றிங்க.